ஐரோப்பிய நாடுகளின் மிக அருகாமையில் உள்ள நாடான யுக்ரைன் ஒரு விவசாய நாடாக இருந்தாலும் அந்நாட்டில் வேறு எந்த வளங்களும் இல்லை. தனது பலவித தேவைகளுக்காக முன்பு ரஷ்யாவை நம்பிய அந்த நாடு இப்போது ஐரோப்பிய நாடுகளை நம்புகிறது. குறிப்பாக அரசியல் கட்டமைப்போ அல்லது வாழ்க்கை தரமோ பெரிய அளவில் அங்கு இல்லை. என்றாலும் யுக்ரைன் மூலம் புவியியல் ரீதியாக ரஷ்யாவை குறிவைக்கும் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்வதுடன் அதன் இசைக்கு ஏற்ப நடனம் செய்கின்றன. உண்மையில் இந்தியாவுக்கு எதிராக பின்னாளிலிருந்து செயல்படும் நாடுகள் எப்படி பாகிஸ்தானை தங்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடுகின்றார்களோ அதே போன்ற கதைதான் யுக்ரைனுக்கும் என்கிறார்கள் உலக அரசியல் வல்லுநர்கள். உண்மையில் யுக்ரைன் ஒரு ஐரோப்பாவின் பாகிஸ்தான் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பாகிஸ்தான் எப்படி இந்திய மத விவகாரங்களில் மூக்கை நுழைத்து நமது இந்து கடவுள்களை நையாண்டு செய்யும் ஒரு கலையை தனது ஆதரவு சமூக ஊடகங்களில் தூண்டுகிறதோ அதேபோல இப்போது யுக்ரைனும் இந்தியாவுக்கு எதிரான சில்லுண்டித்தனங்களில் ஈடுபட்டுள்ளது. சமீபத்தில் காஷ்மீர் விவகாரத்தில் அவசரப்பட்டு சில கருத்துக்களை கூறிய யுக்ரைன் இதன் மூலம் தங்களுக்கு ரகசியமாக ஆயுத உதவி செய்யும் பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை வழங்கியது. அதேபோல யுக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு பின் இந்தியா மீது கோபம் அடைந்துள்ள ஐரோப்பிய நாடுகளையும் சந்தோஷப்படுத்த இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. சமீபத்தில் இங்கிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சகம் சில புகைப்படங்களை பகிர்ந்துள்ளது. இது நாம் வழிபடும் காளி தேவியை இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது. இது தங்களின் ஒரு கலை வெளிப்பாடு என்றும் கூறி சமாளித்தது. ஆனாலும் நெட்டிசன்களின் கடும் எதிர்ப்புக்கு பிறகு அது தனது பதிவுகளை நீக்கியது. இந்நிலையில் இங்கிலாந்தைப் போலவே சமீபத்தில் யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகமும் நீல நிற தோல் நிறம் மண்டை ஓடுகளின் மாலை மற்றும் வழக்கமான நாக்கு வழியே தொங்கும் வகையில் நமது காளிமா தேவியைப் போல விசித்திரமான ஒரு உருவத்தை காட்டி ஒரு இந்து வெறுப்பு ட்வீட் ஒன்றை பதிவு செய்தது. இது இந்து மத நம்பிக்கைகளை கேலி செய்வதாக தெரிந்ததால் சமூக ஊடக பயனர்கள் அதிர்ச்சியடைந்தனர். நெட்டிசன்களின் சீற்றத்திற்கு பிறகு யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதல் ட்வீட்டை நீக்கியது. யுக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எமின் திஜப்பர் சென்ற மே 2 அதிகாலையில் வெளிவந்த இந்த ட்வீட் பதிவுக்கு வருத்தம் தெரிவித்து இந்த ஹிந்து போபிக் கார்ட்டூனுக்கான மன்னிப்பை தெரிவித்தார். இந்து தெய்வமான காளியை சிதைக்கும் வகையில் டிஃபென்சிவ் சித்தரித்ததற்கு நாங்கள் வருந்துகிறோம். ஹேஷ்டாக் யுக்ரைன் மற்றும் அதன் மக்கள் தனித்துவமான இந்திய கலாச்சாரத்தை மதிக்கிறார்கள் என்றும் அவர்களின் ஆதரவை மிகவும் பாராட்டுகிறார்கள். இந்த சித்தரிப்பு ஏற்கனவே அகற்றப்பட்டது. பரஸ்பர மரியாதை மற்றும் நட்பின் உணர்வில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க யுக்ரைன் உறுதியாக உள்ளது என்று எமின் திஜப்பர் ட்வீட் செய்திருக்கிறார். ஆனால் இது சாதாரணமாக வெளியில் நடந்துவிட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இதன் பின்னால் ஒரு கதையே உள்ளது என்றும் இது யுக்ரைன் செய்யும் முதல் தவறல்ல என்றும் யுக்ரைன் இவ்வாறு தீமையாக நடந்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். புவிசார் அரசியல் நிபுணர் டாக்டர் சுப்ரோக்மல் தத்தா இந்த சம்பவம் குறித்து தெரிவிக்கையில் இது ஆச்சரியம் எதுவும் இல்லை என்றும் யுக்ரைன் இந்திய கலாச்சாரத்தை அவமதித்த விதம் மற்றும் காளிதேவுக்கு எதிராக விஷத்தை கக்கியது இது முதல் முறையாக நடக்கவில்லை. முன்பும் ஒரு முறை செய்திருக்கிறார்கள், மீண்டும் செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் யுக்ரைன் எப்போதுமே தொடக்கத்திலிருந்தே இந்தியாவுக்கு எதிரானது. 1998 பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்திய போது இந்தியாவுக்கு எதிராக தடை விதிக்க கோரி வாக்களித்தது யுக்ரைன். அதே சமயம் யுக்ரைன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காஷ்மீர் விவகாரங்களில் குரல் கொடுத்து வருகிறது. இது இந்தியா மீதான அதன் உள்ளார்ந்த வெறுப்பை பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் பிற நாடுகளிடம் கையேந்தும் உணர்வுள்ள பாகிஸ்தான் போலத்தான் யுக்ரைனும் வீடியோ மாநாடுகளின் அதிநவீன தந்திரங்களை அது கொண்டுள்ளது. உண்மையில் நவீன பிரச்சினைகளுக்கு நவீன தீர்வுகள் தேவை. ஆனால் யுக்ரைனிடம் இது இல்லை. குறிப்பாக ரஷ்யா தங்கள் மீதான போரை நிறுத்த வேண்டும் என்று அது கூக்குரல் போடுகிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் முனைப்பு காட்டுவதில்லை. எவ்வளவு அடிபட்டாலும் பாகிஸ்தானைப் போலவே வீரவசனங்கள் மட்டுமே பேசுகிறது. சமீபத்தில் கூட சில மாதங்களுக்கு முன்பு ஒலிம்பிக்கில் ரஷ்யா பங்கேற்பதற்கு வாழ்நாள் தடையை யுக்ரைன் கூறியது. மேலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அதனை புறக்கணிப்பதாக அச்சுறுத்தியது. கோபமடைந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி யுக்ரைனின் கோரிக்கையை ஏற்காமல் புறக்கணித்தது. யுக்ரைனின் முட்டாள்தனமான விருப்பத்திற்கு அடிபணிய வெளிப்படையாக மறுத்தது. உண்மையில் யுக்ரைன் போர் சூழலில் இருந்து தப்பிக்க இந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இருந்திருக்கலாம். இதுபோன்ற முட்டாள்தனங்களால் தான் யுக்ரைன் பாகிஸ்தானின் நீண்டகால உறவினராக உள்ளது என்றும் பாகிஸ்தான் இப்போது எத்தகைய விளைவுகளை சந்திக்கிறதோ அதே விளைவுகளைத்தான் யுக்ரைனும் ஒருநாள் சந்திக்கக்கூடும் என்றும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனா்.